தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முக்கியமான 5 பாயிண்ட்ஸ். ஸோ என்ன 5 பாயிண்ட்ஸ், எதற்காக இந்த 5 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் புதுசாக வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். புதுசாக நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, எந்த மாதிரியான புக்ஸை நாம் ரெஃபர் பண்ணி எடுத்து படிக்கிறது அப்படின்னு தான். இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயமும் அது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நீட் எக்ஸாம் படிக்க போகிறதுக்கு புக்ஸை எப்படி நாம் செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த புக்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் ஃபிசிக்ஸாக இருந்தாலும், கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும், பயாலஜியாக இருந்தாலும், எந்த புக்ஸாக இருந்தாலும், எந்த சப்ஜெக்டோட புக்ஸாக இருந்தாலும் சொல்கிற ஃபார்மெட் படி இருந்ததுன்னா நீங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். எந்தெந்த புக்ஸ் எல்லாம் பண்ணலான்றது நான் தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதுக்கு ஓல்டாக இருந்தாலும் திரும்ப நான் புதுசாக வேறு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கடையில் போயிட்டு புக்ஸை வாங்க போகிறீங்க அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட் புக்கு வாங்கினாலும் அந்த புக்கை வந்து நீங்கள் பிரித்து பாருங்கள். ஃப்ரண்ட் பேஜில் கண்டிப்பாக அந்த புக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ பிரிண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 2021 எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் 20 புக்ஸ் இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறது. 21 எக்ஸாம் எழுத போனீங்கன்னா 21 அது கண்டிப்பாக பிரிண்ட் ஆகியிருக்காது. எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 19-20 வரைக்குமே அது லேட்டஸ்ட் வெர்ஷனை தான் இருக்கும். ரொம்ப ஓல்டாக இருந்தால் நீங்கள் வாங்காதீங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். இரண்டாவது விஷயங்கள், நீங்கள் எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்குரிய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அண்ட் சாம்பிள் பேப்பர்ஸ், அதாவது சால்வ்டு பேப்பர்ஸ் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். சால்வ்டு பேப்பர்ஸ் வேறு, வெறும் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கிறது வேறு இல்லையா. க்வெஸ்சன் பேப்பர் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சில க்வெஸ்சன் பேப்பர் அவங்களே சால்வ் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்கணும், கூடவே அந்த க்வெஸ்சன் பேப்பரே சால்வ்டு பேப்பர்ஸும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. வெர்ஷன் பார்க்குறீங்க, ரெண்டாவது சாம்பிள் பேப்பர்ஸ், அந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸு இருக்கா, அதில் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ நீட்டுடைய சிலபஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா, அதில் வந்து நீட்டோட சிலபஸ் கம்ப்ளீட்டாக வந்து சேர்த்து தான் கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது கண்டிப்பாக புக்ஸில் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் பிரித்து பார்த்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா சும்மா எனக்கு ஒன்று கொடுங்க, பெரும்பாலும் வந்து பேரண்ட்டு நீங்கள் கொடுத்தோம்ச்சுனா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கூடவே போங்க பேரண்ட்டு கூட போயிட்டு அந்த ஷாப்பில் போய் நீங்கள் வாங்குறீங்க, எந்த ஷாப்பில் போய் வாங்குறீங்களா, லைப்ரரியில் போய் எடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு நான் சொல்கிற விஷயங்கள் அப்டேட்டட் வெர்ஷன் பார்க்குறீங்க. ரெண்டாவது வந்து சால்வ்டு க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அண்ட் இது மார்க் டெஸ்ட்டுக்குரிய ஒரு பேப்பர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். சால்வ்டும் இருக்கணும், அதில் முக்கியம் சால்வ் பண்ணியிருக்கணும் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. மூணாவதாக பார்க்குற விஷயம் என்ன சொன்னால், இப்போது ஸோ நீட் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கா, கம்ப்ளீட் நீட்டோடைய சிலபஸ் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த புக்ஸில் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் சாப்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண வழி. ஆனால் இதை விட இன்னொரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களோட பிரதரோ வேறு யாரோ வந்து உங்கள் தெரிஞ்சவங்க நீட் எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்திருக்காங்களான்னு சொல்லி பாருங்கள். இருந்தால் அவங்கக்கிட்ட இருக்கிற புக்ஸை நீங்கள் வாங்குங்க. அவங்க எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படித்தாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்கக்கிட்ட உட்காந்து நிறைய க்வெஸ்சன் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி படித்தீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, எதெல்லாம் இம்பார்ட்டனாக தெரிஞ்சுது, எதெல்லாம் இம்பார்ட்டனாக இல்லை, ஸோ இந்த புக்ஸை நான் ரெஃபர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நீங்கள் எதை படிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி புக்ஸை படிச்சிங்க, அப்போ யார் எழுதுன எந்த ஆத்தர் எழுதின புக்ஸ் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேதராக கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜியில் எந்தெந்த புக்ஸை நீங்கள் வாங்கலாம், எந்த ஆத்தர் எழுதின புக்ஸை வாங்கலான்றதையும் ஒரு வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம தமிழ்ஸ்டோர் சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.